அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்ட போர்ட் வரையும் போக வேண்டிய வேலை இருந்தது ஒரு சின்ன வேலை அப்படியே போன போது இங்கே ஹைதராலி வார் மெமோரியல் ப்ளேஸ் ஒன்று இருக்குது இன்னும் ரொம்ப நாள் முன்னாடி ஃப்ரெண்டு சொல்லியும் நானும் படிச்சுருக்கேன் சரி அதை கவர் பண்ணலாமே போகிற ரூட்டு தானேன்னு சொல்லிட்டு அதை கவர் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் போனோம் கூகுளில் தட்டினோம் அதுக்கு நம்மளுக்கு வழி தெரியல கூகுளில் தட்டினோம் ப்ளேஸஸ் காட்டிச்சு அதை நோக்கி தான் இப்போ நம்ம போய்ட்டுருக்கோம் அதுக்கு முன்னாடி ஒரு இது என்ன இடம் அப்படின்னா ஐதர் அலி செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் தெரியும் நினைக்கிறேன் மைசூர் வார் ஹைதர் அலி ஹைதர் அலிக்கும் சார் ஹயர் கோட் பிரிட்டிஷ் ஆ ஆர்மி அவருக்கும் நடந்த இடம் இங்கே போர் நடந்தது பேட்டில் ஆஃப் போட்னோவா போர்ட்னோவானா பாருங்கப்பட்ட அது இங்கே நடந்ததாகவும் அதுக்கு மெமோரியல் ப்ளேஸஸ் ஒன்று வந்து இங்கே கட்டியிருக்காங்க அப்படின்னு ஹிஸ்ட்ரியில் இருக்குது அதுதான் இப்போ நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு போனோம் ஆனால் அங்கே பார்த்தது வேறு ஒன்று ஏன்னா வா மேப் லொக்கேஷன் காட்டினது நின்று பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாகவே இந்த சைடில் மரன் பேலஜி இந்த சைக்கிள் மெயின் ரோடு வேறு எதுவுமே காட்டலை எங்கே தான்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்குள்ளே போனோம் சரி போய் பார்த்தா அங்கே தான் நம்ம கூகுளில் பார்த்தா அந்த இமேஜோட ப்ளேஸஸே இருந்தது கடைசியாக பார்த்தா அதுதான் வார் மெமோரியல் லொக்கேஷனாக ரொம்ப பராமரிப்பு இல்லாமல் புதருக்குள்ளே அது நாலு வேலையும் முன்னாடி பராமரிச்சுருக்காங்க ஏன்னா அதை சுற்றி ஒரு கேட் இருக்குது சுற்றி வேலி மாதிரி அமைச்சிருக்காங்க அங்கங்கே சேர்ஸ் எல்லாம் உடஞ்சி போயிருக்கு பெஞ்சு குப்பை தொட்டியெல்லாம் உடஞ்சி பராமரிப்பு இல்லாமல் இருக்குது ஒரு காலத்தில் பராமரிச்சிருக்காங்க ஆனால் இப்போ பராமரிக்காமல் இருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரினாலே ஃபஸ்ட்டு எவிடென்ஸோடு இருந்தால் தான் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரின்னு எவிடென்ஸோடு இருந்தோ அதை பராமரிக்காமல் விட்டுட்டு ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் நாங்கள் யார் தெரியுமா நாங்கள் அப்படி தெரியுமா எப்படி தெரியுமான்னு சொல்கிறதுல எதுவும் எதுவுமே ஒன்றுமே யூஸ் இல்லை ஸோ ஃபஸ்ட்டு நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா இடத்தையோட ஹிஸ்டாரிக் பிளேஸஸோ இல்லை நம்ம வரலாற்று சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பாதுகாத்தால் தான் வர தலைமுறைக்கு நம்மளோட ஹிஸ்ட்ரியோட தேடல் அரைக்கும் போது நம்மளோட நம்ம எப்படி இருந்தோன்றதை கண்டுபிடிக்க முடியும் நம்மளோட ஹிஸ்ட்ரி தெரியும் அதை முதல்ல வளர்த்துக்கிட்டாலே நல்லது மேக்சிமம் இது மாதிரி ஹிஸ்ட்ரியான ப்ளேஸஸ்ஸு நம்ம வரலாறு சொல்லக்கூடிய இடம் இல்லை முன்னாடி நடந்த வரலாறோட சம்மந்தப்பட்ட இடங்கள்லாம் இருந்தால் முடிஞ்சால் பராமரிங்க இல்லைன்னா தயவு செய்து ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்கோ இல்லை சோஷியல் மீடியாக்கோ ஏதோ பண்ணிங்கன்னா கூட யாராவது பண்ணுறவங்க வந்து பண்ணி விடுவாங்க பராமரித்து பின்னால் இது மாதிரி ஒரு இடங்கள்லாம் தெரிய வரும் பரங்கி பேட்டையில் இருக்க முகாசு பேருக்கே இந்த இடம் தெரியுமான்னு எனக்கு தெரியல கடலூர் டிஸ்ட்ரிக்டில் நான் பறந்து வளர்ந்ததுலேருந்தே எனக்கு இது மாதிரி ஒரு இடம் இருக்குனே தெரியாது ஒரு ஃப்ரெண்டு மூலிமா தான் எனக்கே தெரியும் இது போல் நம்மளே நம்மளுக்கு தெரிஞ்சு பல இடங்களை நம்ம வந்து கண்டுக்காமல் அது அப்படியே சிதற உடைஞ்சு போகிறது ரொம்ப ஒரு வேதனையாக இருக்குது அதனால் மேக்சிமம் உங்களால் முடிஞ்ச வரையும் பராமரிக்க ட்ரை பண்ணுங்கள் இல்லையா ஒரு விஷுவலாவது எடுத்து சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணாலே போதும் யாராவது ஒருத்தவங்களாவது அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நம்புவோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ